வணக்கம், நான் உங்கள் இளமொழுதி. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னடா அந்த தரமான சம்பவம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தமிழ் தேசிய போராளி, திராவிடத்தை மண்ணில் குழிதோண்டி புதைக்க வந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைவர் அண்ணன் தளபதியை வந்து சந்திச்சு கொரோனா நிவாரண நிதி கொடுத்துருக்கார். மகிழ்ச்சியோடு அந்த சந்திப்பை வந்து வெளியில் பகிர்ந்துக்கிட்டார். நல்ல விஷயம் பகிர்ந்துகிறது. நிவாரணத்திற்கு நிதி கொடுப்பது என்பது மிக நல்ல காரியம், செய்ததற்கு நன்றி. ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, வெளியில் வந்து அவர் பேசின பேச்சும் இத்தனை நாள் அவர் பேசின பேச்சும் தான். திராவிடம், நான் திராவிடத்தை குழிதோண்டி புதைக்கப் போகிறேன், நான் திராவிடத்தை குழிதோண்டி புதைப்பதற்காக இந்த மண்ணில் பிறந்தவன், என் மக்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும்னு நரம்பு புடைக்க பேசின அண்ணன் இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு எந்த நல்லதையும் செஞ்சதில்லை. எந்த நல்லதையும் செய்யலனாலும் தான் மட்டும்தான் நல்லது செஞ்சுருக்கேன், நான் மட்டும்தான் அவர்களுக்காக பேசுகிறேன், நான் மட்டும்தான் அவர்களுக்காக வந்து உரிமைக்காக குரல் கொடுக்குறேன்லாம் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அண்ணன் பேசுவார். அப்படி பேசும்போது சில நேரங்கள் ஆமைக்கறி வரும், சில நேரங்கள் அரிசி கப்பல் வரும், பல நேரங்களில் AK-47 வரும், திடீர் திடீரென்று புகாஹா சிரிப்பு வரும். இதெல்லாம் வரும்போது அண்ணனுக்கு உரிமை குரலும் சேர்ந்தே வரும். ஆனால் அதை பற்றி மேடையில் பேசுவதோடு நிறுத்திக்குவாரே தவிர வேற எதுவும் பேச மாட்டார். ஆட்சியில் இருந்து அவங்க சித்தப்பா எடப்பாடியை வந்து பகச்சிக்க மாட்டார். ஆட்சிக்கு மறைமுகமாக நிழலிருந்து உதவி செஞ்சு நிழலிருந்து அந்த ஆட்சியை நடத்தின சசிகலாவை பகச்சிக்க மாட்டார். ஆனால் திராவிடத்தை அண்ணன் வந்து வீழ்த்திடணும், திராவிடத்தை வந்து முழுசாக வந்து குழிதோண்டி புதைச்சிடணும்னு சொல்லி மேடைக்கு மேடை அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி அண்ணன் மேடைக்கு மேடை பேசி அண்ணன் எங்கே வந்து நின்றுருக்காரு அப்படின்னா, திராவிடத்தின் தலைவர், திராவிடத்தின் 4ஆம் பேரரசர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் முன்னாடி தான் வந்து இன்றைக்கி நின்றுருக்காரு. என்னடா இது அண்ணன் திடீர்னு வந்து இப்படி மண்டிட்டுட்டாரு, திராவிடத்திடம் சீமான் மண்டிட்டுட்டாரா அப்படின்னு கேட்டால், அவர் எப்போது அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் கையிலெலாம் மண்டிட்டுருவார். ஏன்னா அது வந்து மண்டிடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை தான் அது. ஆளுமை ஆளுமைன்னு சொல்லி அவரை மட்டுமே சொல்லிக்குவார், வேறு யாருமே அவரை ஆளுமையாக தமிழ்நாட்டில் ஒப்புக்கொண்டதே கிடையாது. சில தம்பிகள் கூட்டம் மட்டும்தான். திராவிடத்தை விமர்சித்து 100 வீடியோ போடுவார் நம்ம துரைமுருகன், கேட்டால் சாட்டை எடுத்து நாட்டை திருத்துங்க அப்படின்வார். அப்படிப்பட்ட துரைமுருகன் வந்து கட்சி விட்டு பலமுறை நீக்கப்பட்டு பலமுறை சேர்த்து கொள்ளப்பட்டாலும் அவர் தொடர்ந்து என்ன பேசுவார்னா, திராவிடத்தை எதிர்த்து திராவிடம் வீழ வேண்டும், திராவிடம் அழிய வேண்டும், கருணாநிதி அழிய வேண்டும், கனிமொழியினுடைய விமர்சனங்கள் வேண்டும், முக ஸ்டாலினை விமர்சிப்பார், உதயநிதி ஸ்டாலினை விமர்சிப்பார், திராவிடத்திற்கு ரத்த பரிசோதனை செய்வார், யாரெல்லாம் வந்தவரி யாரெல்லாம் இந்த நாட்டைக்குரியவர்கள்னு பரிசோதனை செய்கிற லேப் வந்து அண்ணன். அந்த லேபில் வந்து இன்றைக்கி சீமானோட ரத்தத்தையும் எடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கண்ணே. ரெண்டாவது நம்ம இடுமாவனம் கார்த்தி இருக்கார், மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார், திராவிடத்தை வந்து நாங்கள் வேறறுப்போம், இந்த மண்ணில் வந்து என்றைக்கு திராவிடம் வீழுதோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் ஆட்சி அரியணைக்கு வந்த பிறகு தான் இந்த நாடு சுபிட்சம் பெறும் அப்படின்லாம் வந்து மேடைக்கு மேடை அண்ணன் பேசுவார். இன்றைக்கி அண்ணன் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஒருவேளை தம்பிகள் எல்லோரும் ஜாம்பிகளாக மாறி அண்ணனை போட்டு நீ நைட்டு ஃபுல்லாக குதறினாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணன் இன்றைக்கி செஞ்சுட்டு போயிருக்கிற சம்பவம் அப்படி. என்ன, வாழ்நாள் முழுக்க திராவிடத்தை எதிர்ப்பது தான் என் குறிக்கோள்னு சொல்லிட்டு சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி பார்ப்பார், சின்னம்மா சசிகலாவை பார்ப்பார், அப்படியே பாரதிராஜா கூட சேருவார், அப்படியே உள்ளே வருவார். கடைசியாக இப்போ அதிகாரம் திராவிடத்தின் கையில், திராவிட தலைமகன் கையில் இருக்கணும்னு உடனே வந்து மண்டிட்டார். அண்ணன் இனிமே ஆளுமை போராளி இந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டு மண்டியிடும் சீமான் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு நல்ல 4 பேரை வந்து தம்பிகள் கொடுக்கும்படி பரிந்துரைக்கும்படி தாழ்மையாக அண்ணன்கிட்ட கேட்கக்கூடிய செயல் இதுவாக தான் இருக்கும். அண்ணனுடைய புகாஹா சிரிப்புகளும் அண்ணனுடைய AK-74 இந்த மாதிரியான கதைகளோடலாம் சேர்த்து நாளைக்கு அண்ணன் புதுசாக ஒரு கதையை சொன்னாலும் சொல்லிடுவார், தமிழக கஜானா காலியாக இருந்தது, நான் கொடுத்த காசை வச்சு தான் அன்றைக்கு திராவிட தலைவர் வந்து இப்படி ஒரு ஆட்சியை நடத்தினார்னு அண்ணன் நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவார். அந்த பொய்யெல்லாம் இல்லாமல் அண்ணன் இனிமேல் திருந்தி திராவிடத்தின் பக்கம் வரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொய் கதைகள்லாம் சொல்லாமல் இருந்தால் நல்லது. நன்றி.